உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சரிங்க, என்னுடைய பெயர் வந்து கோபால். நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட விவசாயி. சுருதி என்கிளேவ்னு குரூப் ஹவுஸ்னு குடித்து வாங்கி பின்னால் இருக்கிற எங்களுடைய லேண்டுக்கு எந்த விதத்திலையும் வழி இல்லாமல் வாய்க்காலெல்லாம் மும்முடி ரோடு போட்டு உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டாம்னு சொல்லி பெரிய தகராறாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் தகராறாயிருச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் எங்களை அடிக்க வந்துட்டாங்க. ஆளுகளை சேர்ந்து குரூப் ஹவுஸ்காரங்களை சேர்ந்து வாய்க்காலில் முள்ள போட்டு வச்சுட்டாங்க. முள்ள கடை தூக்கி வந்ததுக்கு அடிக்க வந்துட்டாங்க. ஒரு காவல்துறை வந்து 145 போட்டு மதுராந்தகி மேடம் ஆர்டிஓ இருக்கும் வரைக்கும் போய் அவங்க வாய்க்காலில் யாரும் எதுவும் தள்ளக்கூடாது, தண்ணி போகணும்னு சொல்லிவிட்டு சென்னையில் நடந்த வெள்ளப்பெருக்குனால இந்த வாய்க்கால் பூரா எடுத்து விட்டாங்க. அதுக்கு பின்னால் தான் நாங்கள் அந்த வாய்க்கால் வழியாக வந்துட்டுருக்கிறோம். மழை காலத்தில் எங்களால் அதில் வர முடியாது, போக முடியாது. இதில் வந்து குரூப் ஹவுஸுங்கிறது வாங்கிக்கிட்டு குரூப் ஹவுஸ் ஏற்கனவே ரத்தாகி போச்சுங்க. 2017 சென்னை டிடிசிபி, கோவை எல்பிஏ, கார்பரேஷன் கமிஷனர் கோயமுத்தூர் எல்லாமே ரத்து பண்ணி விட்டாங்க. அதற்கு பின்னாலேயுமே எந்த விதத்துலையும் வழி இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க சுவர். எங்கள் ஒரு விவசாயம் பண்ண முடியல, போக்குவரத்து கலைஞ்சா இருக்குது. வயசானவங்க நாங்கள் ஒரு 2-10 பேர் இருக்கிறோம். போகிறதுக்கு எந்த விதத்துலையும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் கூட எந்த விதத்துலையும் வழி இல்லை. ஸ்கீம் ரோடு அது ஒன்றாவதோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஸ்கீம் ரோடு ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால எல்லா ரோடும் நீங்கள் எடுத்து விடணும்னு சொல்லிட்டு கமிஷன் உத்தரவு போட்டிருக்கோம். அதையும் கூட நடைமுறைப்படுத்தலை. நடைமுறைப்படுத்தாமல் எல்பிஏக்காரங்க அண்டு கார்பரேஷன் எல்லாமே தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. நீதி கிடைக்காதனால நேஷனல் கமிஷனுக்கு போயிட்டோம். நேஷனல் கமிஷனுக்கு போனதுக்கு பின்னால் சென்னையிலேருந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணுவேன், நீங்கள் டெல்லிக்கு அனுப்புனாங்க. டெல்லிக்கும் எழுதி அனுப்பிச்சிட்டோம். இப்போ விசாரணைக்கு 23/11/2019 11:30 சாஸ்திரி பவனில் கூப்பிட்டுருக்குறாங்க. நேரடியாக போகிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களால் அந்தளவுக்கு வசதியும் இல்லை, வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி பண்ணுறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தீண்டாமைச்சர் வந்து 15 வருஷமாக இப்படி தான் பண்ணிட்டுருக்காரு. ப்ரொமோட்டரோட அட்டுவழி தாங்க முடியல. அதே மாதிரி குடியிருப்போர் நலச்சங்கத்துக்காரங்க அவங்களும் அட்டுவழியும் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் செக்யூரிட்டிகளை வச்சு எங்களை மிரட்டிட்டுருக்கிறானுங்க. தேவையில்லாமல் உள்ளே போக முடியல, ஒரு ஆத்திரவசத்துக்கும் கூட போக முடியல. வயசான காலத்தில் ஆஸ்பத்திரி போகிறதுக்கும் எந்த விதத்துலையும் வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த தீண்டாமைச்சர் முடிவு எடுத்துவிட்டு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் எங்களுடைய வேண்டுதல்.